முன்னாடி ஒரு நம்ம சிறிய ஜெபத்தை செய்யலாம். அன்புள்ள பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்க ஆவலா இருக்கிறோம் கர்த்தாவே. நீங்க எங்களோட பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க, எங்களுடைய இருதயத்தை திருந்து எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு இன்னைக்கான மண்ணாவை நீங்க தந்து எங்களை ஆசீர்வதிங்க. இனிய ஏசுப்பாம்பலம் ஜெபம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம இன்னியோட தியானத்துக்காக கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து 32வது வசனத்துல இருக்கிற அந்த ஸ்டோரியில நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்டோரி வந்து கெட்டகுமாரனோட கதை. இங்கிலீஷ்ல வந்து அந்த ப்ராடிகல் சன் அவரோட கதைன்னு நம்ம தெரியும். ஆனா நம்ம அதுல இருக்கிற தகப்பனுடைய அன்பை குறித்து, நம்ம பரலோக தகப்பனுடைய அன்பை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அது நமக்கு தெரிஞ்ச கதை. அவர்ல ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அவர் ரெண்டு குமாரர் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு குமாரன்ல வந்து இளைய குமாரன் வந்து என்னோட சொத்தெல்லாம் எனக்கு பிரிச்சு கொடுங்க, நான் தூரதேசத்துக்கு போகணும்னு சொல்லும் போது அந்த தகப்பன் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா வந்து அவருடைய சொத்தை வந்து பிரிச்சு கொடுக்குறாரு. அது நம்ம பார்க்கும்போது அவர்கிட்ட பார்சியாலிட்டி இல்லைன்றத நம்ம பார்க்கிறோம். முதலாவது தகப்பனுடைய வந்து பார்சியாலிட்டி இல்லைன்றத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது வந்து அவருடைய அந்த வசனங்களை நம்ம படிக்கும்போது 13-14 வசனங்களை படிக்கும்போது சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவு பட தொடங்கி அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சில அவன் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த தமிழ்ல ஆடுற வரையும் ஆடிட்டு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அடங்குவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அந்த மாதிரி காரியங்கள் இருந்திருக்கும். நம்ம ஒருவேளை நம்ம வாலிப வயசுலயோ சின்ன வயசுலயோ நம்ம எல்லா அசுத்தத்திலயும் நடந்திருப்போம். அதுக்கப்புறமா ஆண்டவர் நம்மளை அழைச்சு கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கு ஆண்டவர் செய்யற ஒரு முதல் காரியம் வந்து எல்லா கதவுகளையும் அடைத்து போடுறாரு. இந்த இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவன் எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிட்டுன்னு போட்டிருக்கு. நம்ம வந்து பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, எல்லாவற்றையும் செலவழித்த பிறகுதான் அந்த பஞ்சத்தை உண்டாக்குறாரு. அவனுக்கு இருக்கும்போது அந்த பஞ்சத்தை உண்டாக்கியிருந்தாருன்னா அவனுக்கு இருக்கிறத வச்சு அவன் இன்னும் சந்தோஷம் இது போய் வாழ்ந்திருப்பான். ஆனா ஆண்டவர் வந்து எல்லா கதவையும் அடைச்சு அவனை தம்முடைய வழிக்கு ஆண்டவர் வந்து கொண்டு வராரு. அந்த பாக்குறோம். அப்போ அடுத்தது பார்க்கும்போது அந்த தேசத்தின் குடிகள் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்வெளிகளில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இங்க பாக்குறோம், அவன் வந்து ஒரு பன்னி மேய்க்கிறவங்க கிட்ட வந்து போய் வேலைக்கு சேர்றான். அங்க வந்து அவனுக்கு பசியா இருக்கும்போது அந்த பன்னிங்க சாப்பிடுற அந்த தவிட்டை வந்து சாப்பிட்டு நம்ம பசியை போக்கிக்கலாம்னு பாக்குறான். ஆனா அதை கூட அவங்க வந்து அவனுக்கு கொடுக்கல. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா, ஒரு 10 பேர் கூட வேலை செய்யறோம்னா, அதுல ஒருத்தராவது நம்மளுக்கு இறங்கி வந்து நம்மளுக்கு வந்து அந்த உணவை கொடுக்கறதுக்கு அவங்க இதுவா இருப்பாங்க. இப்போ யோசேப்போட அந்த சகோதரர்கள் எல்லாம் யோசேப்ப கூலியில போடலாம், அவனை சாகடிச்சிடலாம்னு நினைக்கும் போது ரூபன் எந்திரிச்சு சொல்றாரு, இல்ல இவனை சாகடிக்க வேணாம், அவனை வந்து குழியில போடுறலாம் இல்ல வித்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு உதவியா இருக்க ஆண்டவர் வழி செய்வார். ஆனா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. எதனால ஆண்டவர் இப்படி ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லைன்னா, அப்போதான் அடுத்த வசனத்துல அவனுக்கு சொல்லப்படுது, அவனுக்கு புத்தி தெளிஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டவர் வந்து நம்ம அசுத்தமா நடக்கிறது அறியாமை உள்ள காலங்கள். நம்ம அப்போஸ்தலர் 9 அப்போஸ்தலர் 17:30 கூட நம்ம படிக்கும் போது ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 11:30 படிக்கும் போது 17:30 அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லாருக்காகவும் கட்டளையிடுகிறார். அதே போல நம்ம 1 பேதுரு 1:14 கூட பார்க்கும்போது,
நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. நம்ம முன்னே நம்ம வந்து அறியாமையால இருந்திருக்கலாம், நம்ம எவ்வளவு துன்மார்க்கமா வாழ்ந்திருக்கலாம், ஆனா அந்த காலகட்டத்துல வந்து ஆண்டவர் வந்து அறியாமையில இருந்ததுனால நம்மளை மன்னிச்சு இப்போ அவருடைய சுதந்திரத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஆண்டவர்கிட்ட பார்சியாலிட்டி இல்ல, ஆண்டவர்கிட்ட வந்து அன்புதான் இருக்குது. நம்ம புதுசா ரசிக்கப்பட்டு உள்ள வரும்போது அநேகர் நம்மளை குறிச்சு வந்து வேற விதமா பேசலாம், இவன் பாவி அப்படிலாம் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் வந்து நம்மள பாவின்னு பாக்குறது இல்ல, அவருக்குள்ள வரும்போது நீதிமானதான் நம்மளை பாக்குறாரு. அது மட்டும் இல்ல, அவர் எப்படி அந்த இந்த காரியத்துல வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாருன்னு நம்ம பார்க்கும்போது அவன் சொல்றான், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலியக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். அப்பதான் அவனுக்கு அந்த ஞாபகம் வருது, அவங்க அப்பா கிட்ட எவ்வளவு வேலைக்காரங்க வந்து நல்லா சந்தோஷமா இருக்காங்க, நான் இப்படி சாகிறனே அப்படின்றது. அவங்களுடைய அப்பாவுடைய அன்பை வரவழைக்கிறதுக்காக அவங்க ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, எல்லா வழியும் அடிச்சு என்கிட்ட வா உனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்றத உணர வைக்கிறதுக்காக இந்த கஷ்டத்தெல்லாம் நமக்கு அனுமதிக்கிறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது இனிமேல் அந்த குமாரன் சொல்றான், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவர்கிட்ட போறான். ஆனா அவங்க தகப்பன் பாக்குறவன் நம்ம குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் இல்ல என்று சொன்னான். வேலைக்காரனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தகப்பன் சொல் என்ன பண்றாருன்னா, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். அந்த வேலைக்காரன்ற வார்த்தையை கூட சொல்ல விடாம தகப்பன் வந்து அவனை கூப்பிட்டு அவனுக்கு மோதிரம் போட்டு வஸ்திரம் தரிச்சு அவனை வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும், நீ திரும்பி வந்ததே போதும் அப்படின்றதோட பண்றாரு. இங்க ஒரு வார்த்தை வந்து நம்ம பாக்குறோம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். நான் அவங்க வேலைக்காரன் கிட்ட சொல்லும் போது, என் குமாரனாகிய இவன் மறிச்சான், திரும்பவும் உயிரோட வந்துட்டான், காணாம போனா, திரும்பவும் காணப்பட்டான், நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஃபீஸ்ட் ரெடி பண்றாரு. அப்போ அவங்க சகோதரன் வர்றாரு, மூத்த சகோதரன் வர்றாரு. மூத்த சகோதரன் வந்து அவங்க வேலைக்காரன் கிட்ட கேட்கும் போது அவங்க அப்பா அவங்க வேலைக்காரங்க சொல்றாங்க, உங்களுடைய சகோதரன் வந்து சுகபத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாரு, அதனால உங்க அப்பா வந்து விருந்தி ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்லும் போது அவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருது அந்த மூத்த சகோதரனுக்கு. அவர் வந்து உள்ளே வரமாட்டாரு. அப்போ அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு அவங்க அப்பா எப்படியெல்லாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்துறாரு நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக, 28வது வசனத்துல, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான், தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவர் வரமாட்டேன்னு சொல்லும் போது வருந்தி அழைக்கிறாரு. அப்ப அப்போ அவர் சொல்றாரு அந்த மூத்த குமாரன் வந்து தகப்பன் கிட்ட, நான் வந்து எத்தனையோ காலமா உங்ககிட்ட இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல சமைச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நீங்க அவன் வந்த உடனே ஒரு மாடை அடிச்சு அவனுக்கு விருந்து பண்ணி போடுறீங்களே அப்படின்னு சொல்லி அது சொல்லும் போது அவர் அவங்க 25வது வசனத்துல, நம்ம 24வது வசனத்துல பார்க்கும்போது அவங்க வயலக்காரங்க கிட்ட சொல்லும் போது, என் குமாரன் ஆகிய அவர் மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான்னு சொல்றாரு. ஆனா 32வது வசனத்துல அவங்க அண்ணன் கிட்ட சொல்லும் போது, உன் சகோதரனாகிய இவனோ மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியே இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்று சொன்னான். அப்புறம் நம்ம பசங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, டே உன் தம்பிடா எவ்வளவு இது பண்ணியிருந்தாலும் உன் தம்பிடா, அவன் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடா, அவன் நம்மளோட பையன் தானடா, அவனும் உன்னோட தம்பி தானடா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க தகப்பன் வந்து சொல்றாரு. ஆண்டவருடைய அன்பு வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்றத நம்ம பாத்துக்க முடியும். வேலைக்காரன் சொல்லும் போது என் குமாரன் சொல்லும் சொல்றாரு, ஆனா அவங்களுடைய சகோதரனை கன்வின்ஸ் பண்ணும்போது உன்னுடைய சகோதரன் வந்து மறித்தான், காணாமற் போனான், இப்போ காணப்பட்டான், அதனால நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம இந்த காரியத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30வது வசனம், இல்ல அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து 31வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அங்க வந்து ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் வந்து பவுல் வந்து தமஸ்கு போற வழியில சந்திக்கிறாரு. அவனை வந்து கண் குருடாக்கி அவர் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்போ வந்து ஆண்டவர் வந்து அனனியான்ற ஒரு மனுஷன் கிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு,
இந்த மாதிரி பவுல் என்று ஒருத்தன் வந்திருக்கான், இந்த ஊருக்கு வந்திருக்கான். அவன் வந்து அவன் வந்து நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான், நீ அவன் கிட்ட போய் அவனுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் அனன்யா என்ன சொல்றான்னா, பதிமூணாவது வசனத்துல, அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அவன்கிட்ட பேசு, அவனுக்கு ஜோம் பண்ணு, அவனை தந்தி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அனன்யா சொல்றான், ஆண்டவரே, இவன் இந்த மாதிரி துன்மார்க்கமா வாழ்ந்தவன், எத்தனையோ கிறிஸ்தவர்களை வந்து கொடுமைப்படுத்தினவன், இவனுக்கு போய் என்ன அனுப்புறீங்களே, இந்த இடத்துலயும் அவன் வந்து இங்க கஷ்டப்படுத்ததான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் வந்து நான் தெரிஞ்சு கொண்ட பாத்திரமா இருக்கிறான். நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும்போது நம்ம முன்னாடி எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் மத்தவங்க வேணா நம்மளை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்ம முழு மனசோட நம்மளை ஏற்றுக்கொள்றவரா இருக்காரு. ஏற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, நம்மளுக்கான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நம்மளை வந்து ஒரு பர்சிக்யூஷன், நம்மள பரிசுத்தமாக்குறதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பர்சிக்யூஷன் மூலமாகவும் ட்ரபிள்ஸ் மூலமாகவும் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம அதே மாதிரி நம்ம பாக்குறோம், ரோமர் 8:28 பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது வந்து நம்ம எப்ப சொல்லுவோம்னா, ஏதாவது ஒண்ணு நல்ல நடக்கும்போது, இல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எல்லாமே நன்மையா தான் நடக்கும், இந்த வசனம் ஞாபகம் வரும். ஆனா இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம 17 நம்ம பார்க்கும்போது, 8:17 நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரனும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரனும் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படி ஆகும். சில பாடுகள் சில கஷ்டங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா அதுக்கு பின்னாடி நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கும் அவரை போல ஆக்குறதுக்கும் நம்மள உட்படுத்துறாருன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது அதனாலதான் 8:29 ரோமர் 8:29 சொல்றாரு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகுவதற்கு முன் குறித்திருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவ போல நம்ம வந்து மாறணும்ன்றதுக்காக ஆண்டவர் சில பாடுகளையும் சில கஷ்டங்களையும் நம்ம வாழ்க்கையில அறிந்திருக்கிறாரு. நமக்கு அந்த கெட்டகுமாரன் கதையில வந்து அவங்க வந்து கொண்டாடினாங்க, அவங்க திரும்பி வந்துட்டாங்க, அதோட முடிஞ்சது. ஆனா ஆண்டவர் வந்து அதோட முடிக்கிறது இல்ல, ஆதாம கூட நம்ம பாக்குறோம், ஆதாமோட கதையில அந்த பழத்தை சாப்பிட்ட போது மனைவிய அந்த ஸ்திரீய வந்து ஆண்டவர் சொல்வாரு, கர்ப்ப வேதனையோட நீ வந்து பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொல்றாரு, அவர் ஒரு சாபம் கொடுக்குறாரு. அதே போல பாம்புக்கு வந்து நீ வந்து மண்ணை தான் தின்ப, ஊர்ந்துதான் போவ அப்படின்னு சொல்லி சபிக்கிறாரு. ஆனா ஆதாம் கிட்ட வரும்போது ஆண்டவர் வந்து ஆதாம சபிக்கல, உன் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அவர் தேடி வரும்போது ஆண்டவர் ஆதாமே அப்படின்னு தேடி வரும்போது, ஆசையா வரும்போது அவனுக்கு அந்த பயம்ன்ற பாவம் வந்ததுனால, அந்த பழத்தை சாப்பிட்டதால வந்ததுனால ஆண்டவர் வந்து தோல் உடைவுகளை உறுதி போட்டது மட்டும் அல்ல, அதோட போயிடல, நான் வந்து உனக்காக மறிச்சு உனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி நான் உனக்கு இது பண்ணுவேன். அது வரைக்கும் என்ன உனக்கு பிரச்சனைனா, இந்த பூமியில வந்து நீ வந்து சபிக்கப்பட்டிருக்கும், அதுல வந்து முள்ளும் குறுக்கும் இதுவாகும், அத வேர்வையோட தான் நீ வந்து உன்னுடைய ஆர்காதத்தை பூசிப்ப, பர்சிக்யூஷனோட தான் நீ இந்த வாழ்க்கையை வாழணும். ஆனாலும் நான் உன்னை அப்படியே உற்ற மாட்டேன், உனக்காக வந்து நான் வந்து பலியாகி உன்னை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. இன்னைக்கும் நம்மள வந்து அநேக வந்து பிரச்சனைகள் மூலமாக நம்மள வந்து ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு தான் நம்மள வந்து அவ்வளவு பிரச்சனைகளோ கஷ்டங்களோ நம்மளுக்கு கொடுக்குறாரு. எதுக்காகனா, அவருடைய அவரை போல தன்னுடைய குமாரனை போல ஆக்குவதற்கு நம்மளை முன் குறித்திருக்கிறாரு. அந்த நம்ம இயேசு கிறிஸ்துவ போல ஆக்குற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை வந்து மோல்டு பண்ணுவாரு. ஒரு வெள்ளியை உருவாக்குறவங்களோ ஒரு கோல்டை உருவாக்குறவங்களோ அவங்களுடைய முகம் தெரிகிற வரைக்கும் அதை வந்து புடமிடுவாங்க. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வெளிப்படுற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை உருவாக்குவாரு. நம்மளை ரச்சித்தது மட்டும் அல்ல, நம்மளை நேசிச்சதுக்கு முழு அன்பு வந்து ஆண்டவருடைய அன்பு வந்து நம்ம நேசிச்சு அப்படியே விட்டுறது இல்ல, பர்சிக்யூஷன் ட்ரபிள்ஸ் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அவரை போல நம்மளை மாற்றுறதுக்கு ஆண்டவர் வந்து நம்மளை புடமிடுறாரு. அதை நம்ம உணர்ந்து கொள்றவங்களா இருக்கணும். நம்ம வந்து எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நம்ம உருவாக்குறதுக்கு ஆண்டவர் என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செஞ்சு, நம்மளுக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய கண்கள்ல வந்து ஆண்டவருடைய நோக்கம் வந்து
நம்ம அவரை போல ஆகணும், அவருடைய ராஜ்யத்துல நம்ம பங்குள்ளவர்களா இருக்கணும், அவர் கூடவே நம்ம ஆதாம படைச்சு அவர் கூடவே வச்சு சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்ன போல நம்மள கூடவே வச்சு நம்மள சகலத்தையும் ஆண்டு கொள்ள பண்றது ஆண்டவருடைய திட்டமா இருக்கிறது. அதனால நம்ம ஒப்பு கொடுப்போம், என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை நம்ம முழுசா நம்புவோம், ஆண்டவருடைய அன்புல நிலைத்திருப்போம், ஆண்டவர் நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அத்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா நாளும் கூட நீங்க எங்க கூட பேசுனதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா எங்களை உண்மை போல மாற்றுவதற்கு நீர் முன் குறித்திருக்கிறீர், அது மாற்ற வரைக்கும் நீங்க எங்களுக்கு என்ன கர்த்தாவே மோல்டு பண்றீங்களோ நீங்க எங்களை மோல்டு பண்ணுங்க, அதுக்காக நாங்க விட்டுத்தரோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கர்த்தாவே, உம்முடைய உண்மை பிரதிபலிக்க அப்பா உம்முடைய சாயலில் எங்களை உருவாக்குனீங்க, உம்முடைய தன்மையில எங்களை உருவாக்குனீங்க, அதே போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகம் எவ்வளவோ எங்களுக்கு கெட்ட விஷயங்களை தந்தாலும் நாங்கள் நடந்திருந்தாலும் நீங்க எங்களை ரட்சிச்சு கொண்டு வந்திருக்கீங்க, உண்மை போல மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய மேலான அன்புக்காக உங்க கூடான கூடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்க ஆசீர்வதிங்க, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, எங்களுடைய வேலைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எங்களோடு நீர் இருக்கிறீர், எங்களை மோல்டு பண்றீர்ன்றதை நாங்கள் ஒவ்வொரு சமயத்திலும் நாங்கள் கர்த்தாவே உணர்ந்து கொள்ள கர்த்த கிருப செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெறும் ரட்சகர் மகன் நீ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.